நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு இருக்கிற ஒரு சங்கம், ஒரு அசோசியேஷன் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சங்கம், மக்களோட ஒரு நல்லுறவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய. இது வந்து யாரையும் பெருமிதப்படுத்துவதற்காக இல்லை. இங்கே சார் வந்து நம்முடைய மரியாதைக்குரிய வெங்கடப்பிரசாத் அவர்கள், நம்முடைய சீலம்னு சொல்லி நம்ம உங்களுக்கு சீலம் பக்கத்துலன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சீலம் கிராண்ட்டு சீலம் பால் அதனுடைய உரிமையாளர். அது அவங்களுடைய தாத்தா அங்கே மேலே இருக்கிற அந்த முருசாமி எழுதியார் மாளிகை இருந்த அந்த முருசாமி எழுதியார் இருந்தது அவங்க தான். அப்போ அவங்க வந்து, அதாவது இந்த குடும்பம் எப்படி பாரம்பரியமாக ஒரு சமூக சேவையில் இருக்கக்கூடிய குடும்பம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். அந்த குடும்பத்தினுடைய வாரிசாகத்தான் இன்றைக்கி அவர் இங்கே வந்திருக்கிறாரு. நான் பின்னாடி அந்த ஒப்புதல் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக நிகழ்ச்சியினரில் சில விஷயங்கள் சொல்கிறேன். எனவே அவர் இங்கே வந்திருக்கிறாப்புல. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் உள்ள சங்கத்தினுடைய செயலாளர், நம்முடைய அமைப்பு செயலாளர், சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது அவரே ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு அவருடைய நிர்வாகிகளை எல்லாம் இணைத்து கொண்டு நீங்கள் இந்த ஏற்பாடுகள்லாம் பார்த்துருக்கீங்க, தன்னுடைய சக்திக்குட்பட்டு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருண்குமார் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரையாற்ற வேண்டும். அப்படி ஃப்ரீயாக கொடுத்த இடம் தான் இந்த சங்கத்தில் இருந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல லைப்ரரியும் ஒன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது எம்ஆர் நகர் சங்கத்தில். இது வந்து காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நம்ம வந்து திறந்து வச்சுட்ருக்கோம். அதே போல் சாயங்காலம் ஈவினிங்கும். இப்போ நம்ம இங்கே இருக்கிற வளாகத்தில் ஒரு பயன்பாடுக்கு மக்கள் டெய்லியும் வந்து போயிட்டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸர் வந்தாங்களோ கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்களுக்கு ரிப்போர்ட்டு எல்லோரும் வந்தாங்களா எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய இடமா ஒரு செயல்படும் சங்கமாக இருக்குன்றதுக்காக நான் சொல்லிட்டுருக்கேன். 24 இந்த சங்கம் வந்து செயல்பட்டால் 24 இந்த 2024 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் வந்து கொண்டாடணும். மிக விமர்சையாக இந்த ஜனவரி மாதம் வந்து கொண்டாடணும். அதில் அந்த வருஷத்திலேயே நம்மளோட துவக்க விழாவும் நடந்ததும் முதல் செயற்குழு விழா இங்கே நடப்பதும் வந்து இதுக்கு மேலே எங்களுக்கு பெருமை இருக்க முடியாது. ஒரு சில வடசங்கையோட குடியிருப்பு நலசங்கத்தோட தலைவர்களை ஹோஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருந்தது. அதுக்கு தலைமை நிர்வாகத்துக்கு ஒரு நன்றியை சொல்கிறேன். எல்லாருக்குமே ஒரு ஆர்டர் பரிசு கொடுத்துருக்கோம். அதே போல ஸ்போர்ட்ஸ் டே 26 ஜனவரி எப்பயுமே நடக்கும் ஒரு ஃபுல் டே ட்ராக் ஆக்டிவிட்டி, செஸ் கேரம் போர்டு எல்லாம் இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் வந்து எல்லாமே பண்ணுவோம் எம்ஆர் நகர் சங்கத்தின் சார்பாக. அதே போல் ஒரு எல்லாரையும் பங்கேற்கும் வகையில் ஒரு ஷோ வந்து நடத்தும் நாந்தி பிரியாணி இவங்கெல்லாம் வச்சு ஒரு ஷோவும் பண்ணோம். ரீசெண்டாக இங்கே வந்து செயற்குழு குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். 28 டீச்சர்ஸ் எம்ஆர் நகரில் மட்டுமே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பிளட்டு வந்துடும். அதில் அந்த மாதிரி தண்ணி வந்து மறுநாள் காலையில் தண்ணி வந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும், அதாவது மார்னிங் மதியானம் எங்களால் முடிஞ்சாலும் ஒரு 20 KG 25 KG பேட்டர்ஸில் வந்து ஏற்பாடு பண்ணி பண்ணுவோம். நம்ம நகரை மட்டும் பார்க்காம பக்கத்தில் இருக்க நகரையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு நல்ல ஒரு நல்ல நட்டோட பண்ணுறக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட பேசுறது நிறைய பேசுவாங்க. நேரம் இருந்தால் இந்த கூட்டத்தில் ஒரு 1.5 மணி நேரம் அப்படி கடைசியாக அதுக்கு நம்ம ஒதுக்கிக்கலாம். அப்புறம் நன்றி உரைன்ற முறையில் இப்போ நம்முடைய முதல் அருண்குமார் அவர்கள் 9/2024 தேதி என்று மறைந்த தமிழக வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் தா வெள்ளையன் அவரை பற்றி சொல்ல போனால், அவர் வந்து ஒரு, அதாவது வெளிநாட்டு அந்நிய பானங்களை அருந்தக்கூடாது, உள்நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய பானங்களை தான் அருந்த வேண்டும். அதே சமயத்தில் இந்த வால்மார்ட் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களை எதிர்த்து போராடியவர் அமுதன் தலைவர் அவர்களுக்கும் நமது கூட்டமைப்பு படிச்சு வேலைக்காக ஒரு போகும் போகும்போது
ராயபுரம் தாண்டி அங்கேயாவோட கட்டிட இடமும் எனக்கு நான் ரிஜெக்ட் ஆகிடுறேன். எனக்கு இது தொடர்ந்து அதாவது எனக்கு தான் நல்ல எல்லாத்துக்குமே நல்லது. அது என்ன எவ்வளவு மனசுமை கேட்டாலும் எவ்வளவு இருந்தாலும் தெரியாது. நம்மளை மாதிரி கால்பந்தாடு எடுக்கிறது எவ்வளவுமே கிடையாது. தமிழ் யாருடைய வெற்றி எவ்வளவுக்கு எழுத்தாளர்கள்லாம் எனக்கு பூமி தெரியாது. தருமபுரிக்கு கிடையாது. அப்படி வள்ளலார் வந்து 6 வயசுல இந்த மண்ணடியில் வந்து ஒரு சொற்பொழி வாங்கிறார். 6 வயசுல அவ்வளோ கேரக்டரான அர்த்தம்லாம் இங்கே தான் இருந்தார். ஆனால் ஒரு பொது புத்திய ஒரு போக்கிய மாதிரி அப்போலாம் ரொம்ப கஷ்டம். எங்கே போனாலும் ஒரு தப்பு எங்க நடக்கூடாது. இடமாக என்னுடைய தலைவர் மன்மதை பின்பற்றவும் கூடிய அண்ணன் சமூகம் உள்ளிட்ட அனைத்து தலைமை நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இங்கே வருகிறது தங்களுடைய ஆதரவையும் கருத்துக்களையும் தெரிவிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் சங்கத்தின் ஆலோசகர் என்ற முறையில் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பணியாற்றக்கூடியவர்கள் ஜாதியை கடந்து மதங்களை கடந்து இனங்களை கடந்து அனைவருக்கும் குறிப்பாக வடசென்னை மக்கள் பொருளாதாரத்தில் சரி கல்வியிலும் சரி எல்லாருமே பின்தங்கி இருக்கிறோம். இவங்களை மேலோக்கி கொண்டு வருகின்ற ஒரு நல்ல எண்ண அடிப்படையில் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்க மக்கள் பணி தான். அவங்களுடைய சிந்தனை தான் அவங்க அண்ணன் வந்து கட்சியை பார்த்தாலே நமக்கு தெரியும். முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பணி செய்யக்கூடியவர்கள், மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள், மக்கள் நலன் மீது அக்கறை உள்ளவர்கள். பெரும் தலைவர் மற்றும் செக்ரட்டரி இவர்களெல்லாம் வந்து இந்த மோட்டிவேட் பண்ணி ஒன்று சேர்த்து ஒரு 100 பேர் இணைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சங்கத்தை நடத்துறதுக்கே என்ன பாடுபடுறாங்கன்னு நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இப்போ 100 பேரையும் இவங்க இணைச்சி எல்லாருடைய ஐடியாஸையும் இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இதில் வந்து என்னை வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து என்னால் என்ன முடியுமோ கண்டிப்பாக எம்ஆர்ஆர் நான் பண்ணிக்கிற மாதிரி இந்த அசோசியனுக்கும் நான் கண்டிப்பாக என்னால் கொடுத்து எழுத்து ஃபினான்ஷியலி சரி அதுக்கு வேறு என்ன இருந்தாலும் டே ஐ ஆம் ஆல்வேஸ் அப்ரோச்சபிள் அட் எனி டைம் ஃபார் தட் டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச எழுத்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். தேங்க்யூ. என்னுடைய இருக்கக்கூடிய செங்கல்கள் சுத்தமா இத்து போய் விழுந்து போயிட்டு நிலைமைக்கு கூட இருக்கு. அந்த மாதிரி மேனுவல்களை உடனடியாக கட்டணும். அப்புறமா அந்த கலெக்ஷன் வெல்ஸ் இருக்கு, அதாவது கழிவு நீர் எல்லாத்தையும் கிணத்துல சேகரித்து நீரற்று பம்பு மூலமாக பம்பிங் பண்ணாங்க. அந்த மாதிரி பம்பிங் ஸ்டேஷனுங்களில் கரண்ட் இல்லைன்னா அதை போட முடியாது. அப்போ வந்து லீக்காய் தெருவில் தண்ணி ஓடுது. அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த பம்பிங் ஆப்ரேட்டர் 2-3 ஸ்டேஷனுக்கு ஒருத்தரை போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கறது 6000 ரூபாய் சம்பளம். அதனால் அவங்க எங்கேயாவது கூட வேறு வேலைக்கு கூட போயிடுறாங்க. அதனால் அதை ஆப்ரேட் பண்ணுறது ஆளுங்களே அங்கே இருக்கிறதில்ல. அப்போ இந்த மாதிரி தான் 3 ஷிஃப்ட் போட்டு ஆட்களை போடணும். பலமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மேன்வேலையில் உயர்த்தி கட்டணும். ரொம்ப நீண்ட காலமாக ஆயிடுச்சு, அதனால் பைப் எல்லாம் டேமேஜ் ஆகிடுது. அந்த பைப்புங்க அந்த இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும். ஒர்க்ஸ் டிசி
இப்படி கல்வித்துறையும் நம்ம சந்திக்க வேண்டியது. இந்த பணிகளை நாம் தொடர்ந்து நம்ம அந்த அதிகாரிகளை சந்திப்போம். முதல் காரியமாக அதிகாரிகளை அரசை தனித்தனியாக சந்தித்து நம்முடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்து அவர்களுடைய உதவியை அவர்களுடைய பணியை நம்ம நகர்த்த முயற்சிக்கணும். அதில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் அவர்களை கொண்டு வருவதற்கு மக்கள் சக்தியை பயன்படுத்துவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 36 வருஷம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நேரம் ஒதுக்கி நீங்க ஒரு காரியங்களுக்கு இறங்கிறது அப்படின்னா நேரம் அரசியல்வாதியா போயிடலாம், வேற வாய்ப்பு சான்ஸே கிடைக்கிறது. நேரம் அரசியல்வாதியா போய் தன் குடும்பத்தை மாத்திரம் பார்த்துட்டு பழைய பாட்டு வந்து மக்கள் நலம் மக்கள் நலம் சொல்லுவான், தன் மக்கள் நலம் வந்து அவனுக்கு நோக்கம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஒன்று பொது சேவைன்னா முதல்ல சேவை இறங்கிடுறாங்க, அரசியல்வாதியா போயிடுறாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருந்து மக்களுக்காக, தன் மக்களுக்காக, தன் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அதாவது ஒரு நல்ல ஒரு ஒன்று போன் உயர குடி உயர குடி உயர அப்படி அந்த மாதிரி இந்த இடத்துக்கு உயர்ந்தால் தான் ஒரு சமூகமும் ஒரு தேசமும் சரியான கட்டமைப்புக்குள்ளே வரும். அது பரதாமல் இருக்கிறவங்க 200 டிவிஷனுக்கு 120 AE இருக்காங்க. ஆனால் வந்து என்ன அரசியல் என்ன தேவை பண்ண போகிறாங்க, என்ன கொண்டு போயிடுறாங்க, ஆனால் தேவைகளை சந்திக்கிறதுக்கு இங்கே ஆளுகள் இல்லை. தேவையில்லாத வாங்கி பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு இன்னைக்கு பல கோடிகள் இன்னைக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் உங்களை அபிஷேக் பண்ணதாக சொல்கிறேன், அரசியல் பேசுறதுல நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய நேரங்கள் உங்களுடைய இன்றைக்கி சண்டை எதுனா இருக்குன்னா தவிர இன்னொரு கூடிய வாழ வைக்கணுங்கிற எண்ணம் பணம் வரும்போது வரவே போகிறது. அதனால் அந்த பணம் நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிறேன். 4 பேருக்கு நல்ல காரியம் செய்யறது அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது, கண்டிப்பாக வச்சிருக்கு. ஒரே ஒரு மொழி தான் நீங்கள் பார்க்காமலே கற்றுக்காமலே என்ன கேட்காமலே ஒரு மொழி தான் எல்லாருக்கும் புரியும். அந்த அன்புல நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையும் இப்போ நீங்கள் பார்க்குற பார்வையும் எல்லாருக்குமே புரிஞ்சிடும், எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அதனால் சொன்ன மாதிரி மதத்தை உள்ள பண்ணுறாதீங்க, ஜாதியை உள்ள பண்ணுறாதீங்க, அரசியலில் உள்ள பண்ணுறாதீங்க. இந்த மூணும் நாசமாகறதுக்கு மட்டும்தான் உள்ள வருமே தவிர ஒரு ஒரு பகுதியும் அதை வாழ வைக்காது, ஒரு பகுதியும் வாழ வைக்காது. நம்ம எந்த மதத்தை சேர்ந்ததவங்கன்னா சரி, எந்த ஜாதியாக சேர்ந்தவங்கன்னா சரி, நம்ம மனிதனுக்கு முதல்ல நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுனா அதெல்லாம் என்னுடையது. நான் பிறந்த போது நான் அதில் வந்துட்டு அதனால நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அதில், அவ்வளோதானே தவிர அதை விட்டு போய் நான் இன்னொரு இடத்துல திணிக்கணும், அதை இன்னொரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அது பெருசு இன்ஃப்ளூயன்ஸ் பேசணுங்கிற அவசியம் இல்லை. அது மனிதனுக்கு செய்ய வேண்டிய இதே கிடையாது. இன்னைக்கு ஆடு மாடுகளும் நிம்மதியாக வாழுது, ஏன்னா நாயினரையும் நிம்மதியாக வாழுது. நம்ம மட்டும்தான் 1000 பிரச்சனைகள் வச்சு வாழணும். நல்ல யோசிச்சு பாருங்க, நமக்கு எவ்வளோ பிரச்சனை, யாராவது ஒருத்தர் இங்கே சந்தோஷமாக நிம்மதியாக அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லாமல் நம்ம போய் மூக்கு நுழைக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தான் நம்மளை அப்படியே பார்க்கணும். அதனால் தயவுசெய்து இந்த அரசியலையும் மதத்தையும் ஜாதியும் நம்ம என்றைக்கு தூக்கி போடுறோமோ தன்னால் நம்ம முன்னேறிடும், தன்னால் முன்னேறிடும். அதை மாத்திரம் மனசு வச்சுக்கோங்க, எந்த எந்த இடத்துலையும் அதை நமக்கு விட்டு கொடுத்துட வேண்டாம். உதவி செய்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க, முன்னால் நிற்கிறவங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுங்க. எப்பவுமே ஒரு சைன்ஸாக நான் சொல்கிறேன், ஒரு குதிரை 1 டன் இழுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஒரு குதிரை 1 டன் இழுக்கும்னு சொன்னேன். 2 குதிரை சந்தி எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க? இல்லை, 1 குதிரை 1 டன் இழுக்கா 2 குதிரை சேர்ந்தா 16 டன் இழுக்கும். நீங்கள் ஒரு மாட்டு வண்டி பிரிட்ஜ் இப்போதான் நம்ம பார்க்கறதில்ல, பிரிட்ஜு ஏற முடியாமல் இருக்கும்போது நீங்கள் ஒரு கை கொடுத்து தள்ளுறீங்க, அந்த மாட்டுடைய சக்தியும் உங்கள் சக்தியும் ஒன்றா, ஆனால் அந்த மாட்டு வண்டி மூவ் ஆயிருது இல்லை. ஒரு குதிரை இழுக்கிறதுக்கு 1 டன் இழுக்கும் அப்படின்னா 2 குதிரை சேர்ந்தால் 16 டன் இழுக்கும். நீங்கள் 200 குதிரை இருக்கீங்க, அப்போ இழுத்துட்டு ஓடிடுவீங்க. நம்பிக்கையோடு ஓடுங்க, ஒரு பிரகாசமான எதிர்காலம் இந்த வட சென்னைக்கு உங்கள் மூலமாக உருவாகணும். நன்றி. செயல்படுவதற்கு நீங்கள் அனைவரும் மிக அதிகமான ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த குடிநீர் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எங்களுக்கு கடிதம் மூலம் எழுதி கொடுங்கள் என்று கேட்டபொழுது ஏறக்குறைய அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை எழுதி கொடுத்தார்கள். அதை கொண்டு போய் நாங்கள் எம்டியிடம் கொடுத்து இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் உதவுவோம், நீங்களும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று
கூறி சிறப்பு செய்தார். நம்ம நடத்துறது நிறைய எக்ஸ்பர்ட் நமக்கு உதவி பண்றதுக்காக இருக்காங்க. கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண திருப்புகள் கமிட்டி இருக்கு இல்லையா, திருப்புகள் உட்பட நமக்கு வர்றதற்கு அவரு தயாரா இருக்காரு. எம்ஐ இருக்கிறாரு, தமிழ்நாடு அரசு போட்ட அந்த கமிட்டியில இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம வந்து அனைவரையும் வைத்து ஒரு 1000 பேர் கொண்ட மாநாடு, அதை சொல்ல வேணாம், அது முழுக்க முழுக்க நம்ம யோசிச்சிருக்கிறோம். நிறைய ஆலோசனைகள் நீங்களும் சொல்லுங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இப்ப நம்ம ரொம்ப லைவா இருக்கிறோம். அதனால நீங்க உங்க ஆலோசனைகள் முழுவதும் போட்டீங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் தொகுத்து அதுக்கு நம்ம வந்து ஒரு முழு வடிவம் கொடுக்கலாம். அந்த முறையில நாம அதை முடிவு செய்யலாம் அப்படின்றது ஒரு விஷயம். அது பிரச்சனைகளையும் எழுதிக்கலாம், அதுக்கான தீர்வு அந்த மாதிரி விஷயங்களையும் அதுக்குள்ளே கொண்டு வரலாம். முதல்ல அது கொண்டு வர்றது ஒரு 3 மாதத்துக்குள்ள யூடியூப் சேனலும் நம்ம சங்கத்துக்காக ஆரம்பிக்கிறது அப்படின்றதையும் இதுதான் நடக்கிறதுக்கும் எங்கள் சங்க இடம் இருக்கு. சங்க நிர்வாகிகளோட கலந்து பக்கத்துலேயே ஒட்டினாப்புல தான் அந்த இடம், நீங்கள் அதை வந்து பாருங்கள். எங்கள் சங்க நிர்வாகிகள்கிட்ட அந்த அனுமதியும் முடிஞ்ச அளவுக்கு நான் பெற்றுத்தரேன். பக்கத்திலே சங்கம் பக்கத்துல கூட கூட்டம் நடத்திக்கலாம், அந்த இடம் உதவுமா அப்படின்னா நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். தோட்டத்தை மாற்றோம்னா இன்னும் நம்ம சேர்த்து மாற்ற வேண்டியது இருக்கு. அதனால நம்ம வந்து கமிஷனரை பார்க்கணும், தேவைப்பட்டா நானும் வரதுன்னா வரேன். இருக்க நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு, அது சம்பந்தம் நம்ம பேச முடியும். ஒண்ணு ரெண்டாவது என்ன, சென்னை மாநகராட்சிக்கு நிறைய இஷ்யூஸ் தொடர்ந்து இருக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கு பூங்காக்கள் வெறும் நம்பர்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. வடசென்னையை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா விளையாட்டுத்தலாக இருக்கட்டும், பார்க்காக இருக்கட்டும், வடசென்னையில் இவ்வளோ இருக்குது, 200 இருக்குது, 250 இருக்குன்றது மட்டும் ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் அது பராமரிக்கப்படுறது அப்படின்னா கண்டிப்பாக பராமரிக்கப்படுறதில்ல, அது சமூக விரோதிகளோட குணாமல் மாறிட்டு இருக்கு. இதுதான் மீதமுள்ள 6 சங்கங்கள் மற்ற நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்து மற்ற இடத்துல பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுக்குள்ளே போவோம்ன்ற நான் வந்து யோகாவில் டாக்டரேட் வாங்குவேன். நம்ம நகர் சங்கத்தில் 5 வருடமாக இலவச யோகா மாஸ்டராக யோகா சொல்லிக் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு சங்கத்துக்கும் என்னுடைய உதவி தேவைப்பட்டீங்கன்னா தலைமையிடம் சொன்னாலும் சரி, செயலாளர் பொருளாளர்கள் சொன்னாலும் சரி, உங்களுடைய தேவைக்கேற்ப என்னுடைய குழுவையும் கூட்டிட்டு வந்து இலவச யோகா வகுப்புகளையும் இலவச ஆலோசனையும் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவிக்கிறேன். அப்புறம் எம்டிக்கலாம் பேசியிருக்காங்க, இது ஒண்ணு. ரெண்டாவது இந்த வயது காவல் சங்கம் அவருக்கு நம்ம பார்த்தோம் கமிஷனர், அவர் வந்து ஓகே பண்ணி எல்லாம் பண்ண பிறகு இங்கே பேஜு பில்டிங் வரத்து வந்தார். நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க, அவர் போயிட்டு காவலர் கண்டி சார் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு உண்மையிலேயே கோவம் வந்தது, இதுதான் என் வந்த நீ மறுப்பாய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விட்டார். இதில் வந்து நீ எங்களை சுற்றி எங்களுக்கு வந்து காவலர் கண்ணி எங்கே போயிருக்கீங்க, நீங்கள் கேட்பார் சென்றா இது 40 ரோடு வந்து 20 போயிடும் போட்டீங்க இந்த காலை வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம், அப்புறம் ஏதாவது கும்பாபிஷேகம், ஏதாவது விழாவிடங்கள் அதெல்லாம் தங்களுடைய குடியிருப்பு சங்கம் தாழ்ந்து ஏதாவது பிரச்சனைகள் போடுங்க, ஏதாவது இஷ்யூ இருக்கா போடுங்க, இதுல கூட்டமைப்பு கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனை இருக்கா போடுங்க. அப்ப நம்ம வந்து என்னன்னா இந்த நிர்வாக குழு கூட்டத்திலேயே எல்லாத்தையும் நம்ம செட்டில் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம லைவா இருப்போம், பொதுக்குழு உறுப்பினர் லைவா இருப்போம். நீங்க சொல்லியிருக்கிற ஆலோசனைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து எந்தெந்த முறையில எடுத்து செல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் நிச்சயம் எடுத்து செல்வதற்கு கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. லக்கீரன் முதன்மை செய்தியாளர் பிரகாஷ் அவர்கள் ஓரிரு வார்த்தைகளை சொல்லி கூட்டத்தை முடித்து வைப்பார். அவர் பேசுற பிறகு அவர் பேசலைனாரு நான் தானே முடிப்பாரு, அதுல அவர் வல்லவர் தான். அது முடிச்ச பிறகு இதெல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க வந்து சமூக தலைமையிலான கமிட்டிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும். இது எல்லாமே சால்வ் பண்ணோம்னா நம்ம வந்து பெரிய அளவுக்கு ஆர்கனைஸ் ஆகணும், பெரிய அளவுக்கு நிற்கணும். இப்போ ஒருத்தர் தன்னுடைய சொந்த அலுவலகத்தை சங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தர அந்த மாதிரி ஒரு வாலண்டியரான எஃபர்ட்ஸ் வந்து இப்போ இப்போ நாங்களே இங்கே நேரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு தான் இங்கே வரோம், வேலைகள் நிறைய இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள் அதெல்லாம் ஒதுக்கிட்டு தான் வரோம். ஏன்னா இப்போ நம்ம வர்றதுனால ஒரு மோரல் இம்பாக்ட் உங்களுக்கு வரும் அப்படின்றதுனால தான் அதுக்காக வரும். ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களை டெடிகேட் பண்ணி
சிம்பசைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு கம்ப்யூட்டராக மாறி அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ப்பளிக்க ஒரு யோகா மாஸ்டர் நான் யோகா சொல்லித்தரேன் அப்படின்றத வச்சு இந்த இயக்கத்தை கொண்டு போகலாம். ஏன்னா சண்முகம் வெற்றி அஜய் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். இவங்க தான் வெற்றிகரமாக கொண்டு போகக்கூடிய ஆட்கள். இந்த அவர்களுக்கு நம்ம நன்றிங்கிறது வெற்றி சொல்லட்டும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கரவொலியோட ஏற்பாடு செய்த இந்த விமான நகர் நிர்வாகிகளுக்கு எங்களுடைய சிறந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இங்கே நம் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய நம்ம கூட்டங்குடி தலைவர்கள், அதே போன்று சிறப்படைப்பாளர்கள் எல்லாருமே இங்கே அந்த சத்தியம் செய்தா இருக்கட்டும், நம்மளுடைய ஜேவியர் அன்னை பிரிண்டர்ஸாக இருக்கட்டும், அதே குறிப்பாக இந்த ஃபவுண்டர்ஸ் மரியாதைக்குரிய அதனுடைய வெங்கட பிரசாத் கொஞ்சம் சார்ந்து ஏற்கனவே சந்திக்கும் போதும் அவர் உற்சாகமாக ஒரு குறிப்பாகவே தானம் என்பது சிறந்தது, அதை கொடுப்பதே இன்றைக்கு இந்த சமூக அமைப்புகள் கிடையாது. ஆனாலும் ஏகப்பட்ட நண்பர்கள் தெரிந்தும் தெரியாமலும் இந்த அமைப்புக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் அவர்களை இந்த நேரத்திலே கூட்டமைப்பு சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 வணக்கம்.